காட்டாற்று வெள்ளம் அலை புரண்டு ஓடும், அமைதியான ஒரு ஆழமாக பாயும். நாங்கள் ஒரு அமைதியான ஆறு, ஓடுறது தெரியாது, ஆழம் புரியாது. ஆனால் 2026 தேர்தலில் 236 தொகுதிகளிலும் நாங்கள் நிற்கும் போது அந்த வேகம் புரியும், அந்த ஆழம் புரியும். இந்த மக்களுக்காக தீட்டுகின்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை நான் உணர்த்துகிறேன். அந்த 2026 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உறுதிபட சொல்றேங்க. நீ என்ன வேணா எழுதிக்க, பத்திரிகை சகோதரர் எழுதிக்கங்க. போன தடவை நான் சொல்லிட்டேன் 150 வயசு வாழ்வேன்னு சொன்ன சிரிச்சாங்க. ஆனால் நீ படித்து பார்த்தீங்கன்னா 110, 120 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது அவங்க தெரியல பாவம். நான் 150 வயசு வாழ்வேன்னு சொல்றது பெரிய செய்தி, மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. 150 வயசு வரும் கிறுக்க மாதிரி அப்படின்றாங்க என்ன. நான் 150 வயசு வாழ்ந்த பிறகு தெரியும் நாங்கள் இருக்கல நீ தயாக இருக்கேன்னு. இன்னும் 150 வயசு வாழ்றது பெரிய கஷ்டம் மாதிரியும். சரத்குமார் வந்து 150 வயசு வாழ்றாரு, ஐயோ பாவம் நல்லா தான் இருந்த மனுஷன். ஒருத்தர் சொல்கிறான் யூடியூப்பில், அவன் நம்ம நான் பார்த்து பேசக்கூட தைரியம் கிடையாது. அவன் நேரில் பார்த்து கேட்பானா என்ன, நான் சொல்ல வேண்டிய தம்பிங்க வா என் ஜிம்மிலே போய் கேட்டுப்பாரு, 120 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் சரத்குமார் என்று 69 வயது இளைஞன் சொல்லுவான். சார் எப்படி சார் முடியுதுன்னு கேட்டான். அது என் வில் பவர்னு சொன்னேன், உடல் உறுதினு சொன்னேன். உழைச்சி சம்பாரிச்சு பாருங்க, நான் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு வந்தானா. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு இன்றைக்கி வேலை இல்லாட்டி என்னுடைய வயது இளமையான வயது தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்பையும் பட உலகத்திலையும் வாய்ப்பு இல்லாட்டி கூட மூட்டை தூக்கி பிழப்பையா நான். சக்தி கொடுத்துருக்கான் இறைவன், உடலை ஒழுங்காக வச்சுருக்கேன், சிவருந்தார் சித்திரம் உடற்கட்டை வச்சுருக்கேன், இன்னும் 10 பேர் வந்து அடிப்பேன் நான். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சி, ஒரு உழைப்பு உங்களிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். அப்போ பத்திரிகை சகோதரர் பார்ப்பாங்க, என்னையாது 2026 பற்றியே பேசுகிறாரு, 2024 பாராளுமன்ற தேர்தல் வருதே, அதுக்கு என்ன பண்ண போகிறார் சரத்குமார் கேட்டால், பாராளுமன்றம் எனக்கு ஒரு இலக்கு இல்லை. பாராளுமன்றம் 4 மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும், உன்னை பாராளுமன்றம் நின்று ஜெயிச்சிட முடியுமா, அந்த மாதிரி வந்து அகம்பாகமாக நான் பேச மாட்டேன். ஆனால் அதுக்கான முயற்சி எடுப்போம், ஏதாச்சும் ஒரு தொகுதியே நின்று ஜெயிச்சு ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தாலே போதும். அது எந்த தொகுதியும் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். நான் உடனே பத்திரிகை சகோதரர் உடனே சரத்குமார் வந்து இவங்களுக்கு வந்து சார்ந்து போயிடுவார்னு எழுதிடாதீங்க, எழுதுனா எழுதிக்கோங்க. வெளிநாடுகளுக்கு இப்போ இந்தியர்கள் போனால் மிகப்பெரிய மரியாதை. என்னடா முந்தி வந்து கடைக்கெல்லாம் போனால் மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்றான். நான் ஒரு வாட்ச் வாங்க போனேன் ஒரு கடையில் அமெரிக்காவில், அப்படி உள்ளே போனோம் நான் என் மனைவி ராதிகாவும் போனோம். அவன் சூட் போட்டு நின்றுட்டு இருந்தான், எங்களை பார்த்தோன்னு கிட்ட கூட வரல. என்னடா கிட்ட வர மாட்டேன்றான்னு சொல்லிட்டு நான் போய் இந்த வாட்ச் விலையை கேட்டேன், இல்லை வாட்சை காட்ட முடியுமான்னு கேட்டேன். அந்த விலை இவ்வளோன்னு சொன்னான். நான் விலையை கேட்கலங்க, வாட்சை முதல்ல பார்க்க வேண்டாமா, பொருளை பார்த்து தானே வாங்க முடியும், பொருளை முதல்ல காட்டியானே. அப்படி நீ ஏறனு பார்த்தான், நீ எல்லாம் வாங்க போறியாடா அப்படின்னு என்னை பார்த்தான். அவனுக்கு ஏஷியன்ஸ் அப்படின்னு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்துடுது இல்லையா, அந்த கலரை பார்த்தோன்னே வேறு மாதிரி ஆள் இவன் இந்தியாவிலேருந்து வந்திருப்பான்னு அவனே முடிவெடுத்துக்கிட்டான். பேரம் பேசுவானுங்க, வாங்க மாட்டானுங்க அப்படின்னு. நான் வீம்புக்காக வாங்கிட்டேன் அந்த வாட்சை, இன்றைக்கி வரைக்கும் கட்டல. ஆனால் இதே நிலைமை இப்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் அந்த கடையில் அப்படி கால் எடுத்து வச்சா போதும், 10 பேர் ஓடி வரான். ஏன்னா இவன் இந்தியன், இந்தியன் நிச்சயமாக வந்து வாங்குவான், பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலகளவிலே. அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா, நான் சொல்வேன், அது பிரதமர் மோடி அவர்களால் தான். அதனால் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சரத்குமார் கூட்டணி வைக்க போகிறான் நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க, நினைச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இப்ப கடனாளியா இருக்கேன், கட்சிக்கு செலவழிச்சு செலவழிச்சு கடனாளியாயிட்டு, அது மட்டும் இல்லாமல் கர்ணன் மாதிரி கவச குடத்தை இழந்து இருக்கின்ற சூழ்நிலை இருக்கேன். இப்போ வந்து கேட்டா கூட கவச குடத்தை இழந்துட்டேயே. எனக்கு வந்து அரசியல் இருந்துதான் நான் வாழ்க்கை நடத்தணும் இல்லை, ஆனா உறுதியோட இருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து 3 மகள்கள் 1 மகன், 1 மகளை கல்யாணம் முடித்து கொடுத்தாச்சு, இன்னும் 2 மகளை கல்யாணம் முடித்து கொடுக்கணும். என் பையன் 2வது ஆண்டு வந்து படிச்சுட்ருக்கான் சிங்கப்பூரில், அவனை கரை சேர்க்கணும். இதெல்லாம் இருந்தால் கூட தந்தையை தடுப்பவர் யாரும் இல்லை என் வீட்டிலே. தலைவா அன்பு அப்பா, நீங்கள் எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க, இன்றையும் என் மனைவி சொன்னார்கள், நீங்கள் நிச்சயமாக 2024 முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள். நான் எங்கள் மாமியாருக்கு கீழே விழுந்து அடிபட்டு போச்சு, அவங்கள பார்க்க போனேன், என்ன அடிபட்டு சேர்ந்து போய் பார்க்க போனேன்,
ஐயா நான் உங்களை வந்து எப்போ முதலமைச்சராக பார்ப்பேன்னு கேட்குறேன். முதல் கேள்வி 85 வயதாகிவிட்டது அவர்களுக்கு. அதனால் பத்திரிகை சகோதரர் இது பெரிய செய்தியாக போட்டுக்கலாம், சரத்குமாருக்கு முதலமைச்சர் பதவி ஆசை வந்து விட்டதுன்னு. உங்களுக்கு வரையாதா? எனக்கும் வரும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா? எனக்கு மட்டும் வரக்கூடாதா? எனக்கு வந்தால் மட்டும் காமெடியா, மற்றவங்க வந்தால் அது வந்து சீரியஸாக. அதனால் நான் காமெடியாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப சீரியஸானவனா. அதனால்தான் ஒரு நாள் கேட்டாங்க, நீங்கள் சாக்லேட் பேபியா ரகட் பேபியான்னு கேட்டாங்க. நான் ரகடாக தெரிகிற சாக்லேட் பேபின்னு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.